ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சத்யா. இன்றைக்கி ஒரு சூப்பரான டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது, கடவுள் இருக்கிறது உண்மையா இல்லையா? நிறைய பேருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கும், சில பேருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்காது. ஏன் இவங்களுக்கு நான் நம்பிக்கை இல்லை அப்படின்னா, இவங்களோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் அந்த கடவுளை நம்பி இருக்கும்போது அந்த கடவுள் இவங்க நினச்சதை நிறைவேற்றி கொடுக்காமல் இருந்ததுனால தான் கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, கடவுள், இறைவன், பிரபஞ்சம் எல்லாமே இங்கே ஒன்று தான். அது மட்டும் இல்லை, நம்ம கடவுளை நினைச்சாலும் நினைக்கலனாலும் அந்த கடவுள் வந்துட்டு ஏதாவது ஒரு ரூபத்தில் யார் மூலமாவது ஏதாவது ஒரு விஷயத்த நமக்கு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. நம்ம என்ன நினைக்கிறோமோ அது மூலயமா, நம்மளோட எண்ணங்கள் மூலயமா நம்ம நல்லது நினச்சா நல்லதாகவும் கெட்டது நினச்சா கெட்டதாகவும் நம்மளுக்கு ரிட்டர்ன் வந்துக்கிட்டே தான் இருக்குது. இது எப்போ நம்மளுக்கு புரியுதோ, நம்ம எப்போ இதை உணர்றோமோ அப்போ தான் வந்துட்டு அந்த கடவுள் இருக்கிறாங்க அப்படிங்கிறதே நம்மளுக்கு தெரிய வரும். ஈர்ப்பு விதியும் அப்படி தான். ஈர்ப்பு விதியில் தான் நம்ம பிரபஞ்சம்னு சொல்கிறோம். ஆனால் இங்கே எல்லாருமே ஒன்று தான், எல்லாருமே ஃபைனலாக அந்த ஒளி அப்படிங்கிற அந்த பிரகாசத்துக்குள்ளே தான் போக போகிறோம். நம்ம இப்போ வாழ்ந்துட்டுருக்கிற இந்த வாழ்க்கையில் நான் வேறு, நீங்கள் வேறு அப்படின்லாம் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையிலேயே நம்ம எல்லாருமே அந்த ஒளியிலேருந்து தான் வந்திருக்கோம், திரும்பவும் அந்த ஒளிக்கு தான் போக போகிறோன்னு நமக்கு எப்போ புரியுதோ அப்போ தான் நம்மளுக்கு மனித வாழ்க்கை அப்படின்னா என்னன்னே தெரிய வரும். அதுக்கு முன்னாடி நம்ம சூழ்நிலையில், நம்ம வாழ்ந்துட்டுருக்கிற நம்மளோட சரௌண்டிங்ஸில் நடக்கிற விஷயத்த தான் நம்ம நம்பிக்கிட்டு இருப்போம். நம்ம எதை உண்மைன்னு நம்புகிறோமோ அது இங்கே உண்மையே கிடையாது. நம்ம எதை உண்மையே இல்லைன்னு நினைக்கிறோமோ அதுதான் இங்கே உண்மையிலேயே உண்மை. சரி, இப்போது கடவுள் இருக்கிறது உண்மையா இல்லையா? நம்ம எப்போ கடவுளை நினைக்கிறோம்? நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது, தாங்க முடியாத வேதனை அனுபவிக்கும் போது, அப்போ தான் ஐயோ கடவுளே என்னை காப்பாற்று, எனக்கு இதை செஞ்சு கொடு, எனக்கு அந்த பிரச்சனையை தீர்த்து கொடு, எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு நம்ம கடவுளை நினைக்கிறோம். ஆனால் எப்போவாது நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது, நம்மளுக்கு கிடைக்கிற நல்ல விஷயங்கள் போது அப்போ நம்ம கடவுளை நினைக்கிறோமா? ஐயோ கடவுளே, நீ தான் இதை கொடுத்த, உன்னால தான் இது எனக்கு கிடைச்சிது, நீ தான் இப்படி ஒரு அற்புதத்தை செஞ்சேன்னு நம்ம நினைக்கிறோமா? நினைக்கவே மாட்டோம். அதுவே நம்மளுக்கு ஒரு சின்ன பிரச்சனை வரட்டும் பாருங்க, கடவுள் வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை கொடுத்துருச்சு, என்ன மட்டும் சோதிக்குது, ஏன்னா என் வாழ்க்கையை மட்டும் இப்படிலாம் பண்ணுதோ இந்த கடவுள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். கடவுளே திட்டுறோம், கடவுள் மேலேயே எல்லா பழியும் சுமத்துறோம். ஆனால் உண்மையிலேயே ஒவ்வொரு பிரச்சனையுமே உருவாக்குறதே இங்கே நம்ம தான். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வருது, ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா அந்த பிரச்சனையோட ஸ்டார்டிங் பாயிண்ட்ல போய் நின்று பாருங்க, அந்த பிரச்சனையை உருவாக்குறதே இங்கே நம்மளாக தான் இருப்போம். எல்லா பிரச்சனையுமே நம்மளே உருவாக்கிக்கிட்டு பழியை பூரா கடவுள் மேலே போட்டால் அது என்ன நியாயம்? அதே மாதிரி அந்த பிரச்சனையை சரி செய்கிறதுக்கு எனக்கு இதை பண்ணிக்கூட அதை பண்ணிக்கூடன்னு அந்த கடவுளை நினைக்கிறோம். தப்பெல்லாம் நம்ம செஞ்சுட்டு நம்ம ஆசைப்படுற மாதிரியே அந்த நிகழ்வு நடக்கணும்னு நினைப்போம். அப்போ அந்த நிகழ்வு நம்ம ஆசைப்படும் போது அது நடக்கலை, நம்மளுக்கு கிடைக்கலன்னா அப்போ கடவுளே இல்லைன்னு சொல்லிடுவோம். இதுதான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையிலேயே ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா, இதை விட பெரிய கஷ்டமாக நம்மளுக்கு நடக்க போகிறது தான் கடவுள் வந்துட்டு ஏதாவது ஒரு சின்ன கஷ்டத்தை கொடுத்து நம்மளை அதுலேருந்து மீண்டு வெளியே கொண்டு வருவாங்க. நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்களேன். இப்போது நீங்கள் வந்துட்டு ஒரு லவ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நீங்கள் லவ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, எந்த வேலையும் செய்யலை, எதுக்கு மேலேயும் அதாவது எது ஒரு வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கு நீங்கள் எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்காமல் இப்படியே இருந்துகிட்டே இருக்கீங்க. லவ் பண்ணுறீங்க, ஜாலியாக இருக்கீங்க, என்ஜாய் பண்ணுங்கள், இதே தான் 24 hours வேலையாக இருக்கீங்க. சப்போஸ் அந்த லவ் பிரேக்கப் ஆனிச்சுன்னு வச்சுக்கோங்க, உடனே நம்ம என்ன பண்ணுறோம்? ஐயோ எனக்கு இந்த மாதிரி நடந்துருச்சு, அந்த மாதிரி நடந்துருச்சு, நம்ம புலம்புறோம், எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிறோம், அதை பற்றி வேதனை படுறோம், கவலைப்படுறோம், அதை மறுபடியும் எப்படி அந்த ரியூனியன் ஆகுறது அப்படிங்கிறத நம்ம தேடுறோம். ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்க, சரி இனிமேல் நம்ம வாழ்க்கையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், அவங்க முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டணும், ஒரு நல்ல வேலைக்கு போகணும், நிறைய சம்பாதிக்கணும், அவங்க நம்மளை தேடி வர அளவுக்கு நம்ம ஒரு வாழ்க்கையை வாழணும்னு சில முயற்சி பண்ணுவாங்க. ஸோ அப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள், நம்ம இந்த இடத்துல சில பேர் வந்துட்டு பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணுறவங்க எவ்வளோ பேர், அதுக்கப்புறம் அந்த வாழ்க்கையை தாண்டி போய் ஒரு இடத்துல ஒரு நல்ல சந்தோஷமாக அதை முயற்சி பண்ணி அவங்களோட திறமையும் அவங்களோட வெளிப்பாட்டையும் வெளியே கொண்டு வந்த பிறகு, அந்த சக்ஸஸ் அவங்க பார்த்த பிறகு, அன்னைக்கு ஒரு வேளை இது நடக்காமல் இருந்திருந்தா நான் இன்னமும் இதே அந்த லவ் அப்படிங்கிற சரௌண்டிங்ஸ்குள்ளே தான் நான் இருந்துக்கிட்டு இருப்பேன், இப்படி ஒரு சக்ஸஸாக என் வாழ்க்கையில் பார்த்துருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி நடக்குது? அப்போ
நம்ம ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்கும்போது நம்மளுக்கு அடுத்த ஒரு நல்லதை நம்ம பார்க்கவே மாட்டோம், அதுக்கு அடுத்த முயற்சியை நம்ம எடுக்கவே மாட்டோம். நம்மளுக்கு ஏதாவது ஒரு நிகழ்வு நடக்கும்போது தான் அடுத்த கட்டத்துக்கே முயற்சி பண்ணுவோம். அப்போ அந்த முயற்சியை கொடுத்து நம்மளை ஒரு நல்வழிப்படுத்துறதே எங்கள் கடவுள் தான். பிரேக்கப் பண்ணி நம்மளை கஷ்டப்படுத்தணும்னு கடவுள் நினைக்கவே மாட்டாங்க. ஏன் அந்த மாதிரி பிரேக்கப் ஆகுது அப்படின்னா, அந்த வாழ்க்கை நமக்கு நல்லது கிடையாது, இதை விட ஒரு சூப்பரான வாழ்க்கை உங்களுக்கு இருக்க போகுது அப்படிங்கிறதுக்காக தான் கடவுள் வந்து அப்படி ஒரு நிகழ்வையை நெகிழ்த்தியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் நான் வந்துட்டு பிரேக்கப் ஆகிறது எல்லாமே வந்துட்டு கடவுள் தான் வேணுமே பண்ணுறாங்க அப்படின்லாம் நான் சொல்ல வரல. நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஏதாவது ஒரு விஷயம் நம்ம ஆசைப்படுறது நம்மளுக்கு கிடைக்கல நடக்கல அப்படிங்கும்போது உடனே அதையே நினச்சி நம்ம வாழ்க்கையே இதோட போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. ஒரு விஷயம் நிகழும்போது நடக்கும்போது இதை விட ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுது, அதனால தான் இப்போ இது வேணான்னு நடந்திருக்கு அப்படின்னு மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ தான் நம்மளோட வாழ்க்கையோட அர்த்தத்தையும் நம்ம புரிஞ்சுக்க முடியும், நம்மளுக்கு ஏதோ ஒரு நல்லதையும் நம்ம பார்க்க முடியும். சரி, கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன உதாரணமான ஒரு ஷார்ட் ஸ்டோரி பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு புரியும்னு நான் நம்புகிறேன். சரி, ஒரு ஊரில் ஒரு மனிதர் இருந்தார். அவர் வந்துட்டு ஒரு ஜீப் வழியாக ஒரு ஹில்ஸ் ஏறிக்கிட்டு இருந்தார். அங்கே ஏறும்போது ஒரு பாதிக்கும் மேலே ஹில்ஸுக்கு வந்துட்டார். அந்த இடத்துல ஒரு பெரிய பாறை உருண்டு வந்து அவர் ஜீப்போட கீழே தள்ளிடுச்சு. அவர் அந்த இடத்துலருந்து அப்படியே காரோட கமுந்துட்டார். நல்ல வேலை அவருக்கு உயிர் சேதாரம் எதுவுமே ஆகலை. ஒரு சின்ன சின்ன காயத்தோடு அவர் உயிர் பழச்சிக்கிட்டார். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா மனிதர்களே இல்லாத ஒரு இடம், ஒரு அடர்ந்த காடு, அதில் போய் சிக்கிக்கிட்டார். இவருக்கு அடுத்தது என்ன பண்ணுறதுனே தெரியல. ஐயோ கடவுளே, இது என்ன சோதனை, என்ன என்னை இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துலையே கடவுளை திட்டுறாரு. அதுக்கப்புறம் என்ன செய்யறது அப்படின்னா, அவருக்கு எந்த வழியாக போகணும் எதுவுமே தெரியல. அதுக்கப்புறம் இருட்டாயிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற இடத்துலலாம் அந்த மரத்தோட கிளையெல்லாம் உடச்சி அங்கே இருக்கிற ஒரு மரத்தையெல்லாம் அந்த செடியோட இலைகள்லாம் இது பண்ணி அவர் வந்துட்டு ஒரு கூரை மாதிரி ரெடி பண்ணிட்டாரு ராத்திரி ஸ்டே பண்ணுறதுக்கு. அதுக்கு பிறகு இவருக்கு ஒரே பசி. சரி, இந்த காட்டில் போய் ஏதாவது சாப்பிட்றதுக்கு கிடைக்குமான்னு பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு கிளம்பி வராரு. வந்து சாப்பிட்டுட்டு திரும்ப ரிட்டர்ன் போகும்போது போய் பார்த்தா அந்த கூரை அப்படியே பிடிச்சிக்கிட்டு எரியுது. அந்த கூரையை பார்த்த உடனே இவருக்கு பயங்கர ஷாக்கு. இது என்ன சோதனை, இப்போ தான் இவ்வளோ பெரிய ஒரு கஷ்டத்தை தாண்டி வந்தேன், திரும்ப வந்து பார்த்தா இப்போ இன்னொரு சோதனையா, ஏன் கடவுளை என்னை மட்டும் சோதிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவர் பயங்கரமாக இன்னும் கடவுளை திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கு பிறகு பார்த்தா அங்கேயே ஒரு பெரிய பாறை இருக்குது, அந்த பாறை மேலேயே படுத்து ராத்திரி தூங்கிட்டார். திடீர்னு காலையில் கண் விழிச்சு பார்க்கும்போது ஒரு நாலஞ்சு பேர் வந்து அவரை சுற்றி நிற்கிறாங்க. இவருக்கு ஒரே ஷாக்கு, இந்த அடர்ந்த காட்டில் மனிதர்கள் நடமாட்டமே இல்லாத இந்த இடத்துல எப்படி இவ்வளோ பேர் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் எப்படி நான் இங்கே இருக்கிறத கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க, இது வந்துட்டு ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா, இங்கே நாங்களே மூணு மாதத்துக்கு ஒரு டைம் நாலு மாதத்துக்கு ஒரு டைம் தான் இங்கே வந்து ஒரு ரவுண்ட்ஸ் வருவோம், அப்படி வரும்போது தான் மனிதர்கள் நடமாட்டம் இல்லாத இந்த ஏரியாவில் இப்படி ஒரு தீ மூட்டு போக எரியுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு தான் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்தோம், அப்போ தான் உங்களை வந்து நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்போ தான் இவரே அதை உணர ஆரம்பிக்கிறாரு. ஸோ கடவுள் வந்து இந்த புகையை மூலமாக தான் வந்துட்டு தான் இங்கே இருக்கிறேங்கிறத மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த ராத்திரி நிகழ்த்தியிருக்காங்க அப்படிங்கிறதே அவருக்கு புரிஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து ஆக்சிடெண்ட் ஆகி அந்த இடத்துலையே உயிர் போயிருந்தால் என்ன ஆயிருக்கும், கடவுள் நம்மளை உயிரை காப்பாற்றுறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு, இதை விட பெருசாக எதுவும் நடக்க போகிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு நல்லது நடக்குது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சிருக்காரு. அதுக்கு பிறகு நம்ம கிரியேட் பண்ண அந்த வீடும் எரியும் போது நம்ம எவ்வளோ கடவுளை திட்டினோம், ஆனால் அது மூலமாக தான் மனிதர்களை கொண்டு வந்து நம்மக்கிட்ட சேர்த்துறதுக்காக இப்படி ஒரு நிகழ்வையும் நிகழ்த்தியிருக்காரு அப்படிங்கிறதையும் அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டார். அந்த நிமிஷம்தான் கடவுள் இருக்கிறதையே அவர் உணர்றாரு. கடவுள் நம்மளுக்கு நல்லது செய்யணுங்கிறதுக்காக தான் இத்தனை விஷயத்தையும் நிகழ்த்திருக்காங்கிறத புரிஞ்சுக்கிட்டு மனசார அந்த கணமே கடவுளுக்கு நன்றி உணர்வை தெரியப்படுத்துகிறாங்க. அதுக்கு பிறகு இந்த மனிதரை வந்துட்டு அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு சேவ் பண்ணி கூட்டிகிட்டு போய் அவங்களோட வீட்டில் விட்டுட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கையிலையும் நம்மளுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் நடக்கும்போது தாங்க முடியாமல் வேதனை அனுபவிக்கும் போது நம்ம கடவுள் இல்லைன்னு நினைக்கிறது ரொம்ப தவறு. ஏதாவது ஒரு ரூபத்தில் ஏதாவது ஒரு நிகழ்வு மூலமாக தான் நமக்கு வந்துட்டு கடவுள் உதவி செய்வாங்க. மனிதர்கள் மூலமாக தான் நமக்கு கடவுள் வந்துட்டு ஏதாவது ஒரு நல்லதை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த நல்லதை நம்ம எப்போ புரிஞ்சுக்கிறோமோ எப்போ நம்ம உணர்றோமோ அப்போ தான் நம்ம கடவுள் நமக்காக இருக்காங்கங்கிறதே நம்மளுக்கு தெரியப்படுத்தும். ஸோ உங்கள் எல்லாருக்குமே இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன்.
நீங்கள் எல்லாரும் உங்கள் வாழ்க்கையிலையும் உங்களுக்கு நடக்கிற நிகழ்வை எதையுமே நெகட்டிவாக எடுத்துக்காமல் இது கூட ஏதோ ஒரு நல்லதுக்கு அப்படின்னு நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. உண்மையிலேயே அதுக்கு அதோட அற்புதத்தை அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. வாழ்க வளமுடன், நல்லதே நடக்கட்டும். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் ஈர்ப்பு விதியின் ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ 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 யூனிவர்ஸ்.